தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். எம்சிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டூ யூஜி கவுன்சிலிங்கோட ரவுண்ட் டூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஒரு குழப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்டில் இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்ப்பீங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வகையான வேக்கன்சி லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷனில் புதுசாக வந்திருக்கு. அந்த ரெண்டு வகையான வேக்கன்சி லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வேக்கன்சி அப்படின்னு ஒன்று, இன்னொன்று வந்து டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு ஒன்று. இந்த விர்ச்சுவல் வேக்கன்சி அப்படின்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதில் சீட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் டோட்டல் வேக்கன்சியில் சீட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கேட்குறீங்க. பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது விர்ச்சுவல் வேக்கன்சி அப்படின்றது வேக்கன்சி ஆக போகிற சீட்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு ஒரு காலேஜில் வந்து ஒரு அஞ்சு சீட்டு, இந்த கம்யூனிட்டியில் ஒரு நாலு சீட்டு, அந்த கம்யூனிட்டியில் ஒரு பத்து சீட்டு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காலேஜில் அந்த விர்ச்சுவல் வேக்கன்சி அப்படின்னு ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்களோ அந்த காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்கிரேடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இதை விட பெட்டர் காலேஜ் எனக்கு கிடைச்சதுன்னா போவேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து ஒரு மாணவர் ஒரு காலேஜில் இருக்கார், அவர் ஏதோ ஒரு காலேஜில் அலாட்மெண்ட் ஆகி சீட்டு கிடச்சி படிச்சிட்ருக்காரு. அந்த படிச்சிட்ருக்கிற மாணவர் எம்சிசியில் ஆல் இண்டியா கோட்டா மூலமாக படிச்சிட்ருக்காரு. அப்படி படிக்கும் பொழுது அவருக்கு அதை விட பெட்டர் காலேஜ், அவர் நினைக்கிற காலேஜ் இன்னொரு இடத்துல கிடச்சிதுன்னா நான் போவேன், அதாவது அப்கிரேடேஷன் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாருன்னா, அந்த காலேஜில் அந்த சீட்டு வந்து விர்ச்சுவல் வேக்கன்சியாக மாறிடுது. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த காலேஜில் எத்தனை மாணவர்கள் இந்த காலேஜை விட எனக்கு இதை விட நல்ல காலேஜ் கிடைச்சா நான் போவேன் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருக்காங்களோ, அதாவது அப்கிரேடேஷனுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்களோ, அப்கிரேடேஷன் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்களோ, அவங்களாம் வந்து இட்ஸ் கால்ட் அண்டர் விர்ச்சுவல் வேக்கன்சி. அதாவது விர்ச்சுவல் வேக்கன்சி சீட்டை அது கன்வெர்ட் ஆகிடும். என்னென்னா, இது இந்த சீட்டு கிரியேட் ஆனாலும் ஆகலாம், ஆகாமலும் போகலாம், அதுதான் விர்ச்சுவல் வேக்கன்சி, ரைட்டுங்களா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது, ஏன்னா அவங்களுக்கு கிடைச்சதுன்னா போக போகிறாங்க, செகண்ட் ரவுண்டில் கிடைக்கலன்னா இங்கே ரீட்டைன் பண்ணிப்பாங்க இதே காலேஜில். அதனால் இந்த விர்ச்சுவல் வேக்கன்சி சீட்டை நம்மளால் நம்ப முடியாது. இது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு ஒரு காலேஜில் ஐந்து மாணவர்கள் வந்து விர்ச்சுவல் வேக்கன்சி ஆகிறாங்க, அதாவது அப்கிரேடேஷனில் வெளியில் போக போகிறாங்க அப்படின்னு இருந்தால் அது இன்னும் போகலை, வேக்கன்சி ஆகலை, மேபி அது வேக்கன்சியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் அந்த விர்ச்சுவல் வேக்கன்சி அப்படின்றது சொல்லப்படுது. இந்த டோட்டல் வேக்கன்சி ஆக்சுவல் சீட்டு, டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு சொல்கிறது ஆக்சுவலாக அந்த காலேஜில் எவ்வளோ சீட்டு வேக்கன்சியில் இருக்குது அப்படின்றத சொல்லணும், மென்ஷன் பண்ணுறது டோட்டல் வேக்கன்சி, அது கரெக்டு. அதில் வந்து அந்த டோட்டல் வேக்கன்சியில் இந்த அப்கிரேடேஷன்லேருந்து வெளியில் வரவங்களும் அந்த டோட்டல் வேக்கன்சிக்குள்ளே வந்து வரலாம். அதே போல் புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உள்ளே வர மாணவர்களும், செகண்ட் ரவுண்டில் உள்ளே வர மாணவர்களும் அந்த வேக்கன்சியில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் அந்த விர்ச்சுவல் வேக்கன்சின்றது இவருக்கு இன்னொரு நினைக்கிற காலேஜ் கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் அந்த காலேஜில் அந்த சீட் வேக்கண்ட் ஆகும். வேக்கண்ட்டாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயம்தான் அந்த விர்ச்சுவல் வேக்கன்சி அப்படின்னு சொல்கிறது. ஸோ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இது முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, ஸ்டேட் கவுன்சிலிங்கில் வந்து அந்த விர்ச்சுவல் வேக்கன்சிலாம் கிடையாது. ஸோ இங்கே வந்து எம்சிசியில் மட்டும்தான் நடந்துட்டுருக்கு. ஸோ எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவில் நடக்கிற விஷயங்கள் நிறைய மாணவர்கள் சிலர் தெரியாது அப்படின்றதுனால நிறைய டவுட்டு கேட்குறீங்க. ஸோ இப்போ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்கள ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.